எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சிக்கன் சலாத் பிளேட் செய்து காட்ட போகிறேன். இதை பார்க்குறதுக்கு முதல்ல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், இது ஒரு கால் தேக்கரண்டிக்கும் கொஞ்சம் குறவு, அதே மாதிரி கொஞ்சமாக உப்பு, மிளகு ஒரு கால் தேக்கரண்டி, ரோஸ்மரின்னு ஒரு கால் தேக்கரண்டி, இஞ்சி ஒரு துண்டு நல்லா நச்சு வச்சுருக்கேன், அந்த இஞ்சியும் இதில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய், பூண்டு பல் 2. இந்த பூண்டு பல்ல இதில் ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கிறேன். இதில் சிக்கன் ஒரு துண்டு போட்டு நல்லா கலந்து வச்சிடணும். இந்த இஞ்சியை இடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால கொஞ்சம் இறுக்கமாக இருக்கு. இதை கொஞ்சம் உதுத்து விட்டுட்டு சிக்கனோட கலந்துக்கிறேன். இந்த கோழியில் ரெண்டு பக்கமும் நல்லா கீறி இருக்கிறேன். அப்படி கீறும்போது ரொம்ப சீக்கிரமாகவே இது ஊறும். இந்த கோழி துண்டை அப்படியே ஊற வச்சுட்டு இந்த சிக்கன் சலாத் சாப்பிட்றதுக்கு தேவையான சோஸை செஞ்சுக்கிறணும். சின்னதாக ஒரு பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு பிளேட் சிக்கன் சலாதுக்கு தகுந்த மாதிரி சோஸ் செய்கிறதுக்கு. இதில் 2 தேக்கரண்டி ஆர்கானிக் மயோனைஸ் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் போல் மிளகு போட்டுக்கிறேன். புதினா தூள் கொஞ்சம் கொஞ்சம் போல் தேசிக்காய் சாறு பொழிஞ்சு விட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். இடித்து எடுத்த வெள்ளைப்பூடும் இஞ்சும் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். இதை நல்லா கலந்துக்கிறணும். வறுத்த எள்ளு ஒரு அரை தேக்கரண்டி போடுறேன். இது சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு தேக்கரண்டி மயோனைஸ் போட்டுக்கிறேன். இந்த மைனஸ் வெளியில் இருக்கும்போதே இதோட திக்னஸ் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் இலகின மாதிரி வந்துடும். இப்போ சோஸ் செய்து முடித்தாச்சு. இதை இப்படி வச்சுட்டு கோழியை பொரிச்சிக்கணும். இந்த ஸ்டேக் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகிருச்சு. இதில் கோழியை போட்டுக்கிறேன். இந்த கோழியை ஊற வச்ச அந்த மசாலா கொஞ்சம் இருக்குது, அதையும் இதுக்கு மேலே அப்படி போட்டு விடுறேன். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து பொன்னிறமாக ஆனோன்னே எடுத்துடணும். பொரிச்ச கோழியோட சலாதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சலாதை செஞ்சுக்கிறணும்.
சலாதை கலந்து எடுத்துக்கிறதுக்கு பெரிய கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். ஐஸ்பெரி சலாட், அடுத்ததாக அவிச்சு வச்சிருக்க சோளம் போட்டுக்கிறேன். குடை மிளகாய் ஒரு கால் துண்டு போல் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அவிச்ச கொண்ட கடலை போட்டுக்கிறேன். இந்த அளவுகளெல்லாம் அவங்களுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கறலாம். இதுக்குன்னு ஒரு அளவுகள் இப்படித்தான் செய்யணும்னு இல்லை, எந்த ஒரு காய்கறியானாலும் போட்டுக்கறலாம். கியூகம்பரும் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். சிவப்பு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது பிடிச்சா போட்டுக்கிறேங்க, இல்லாட்டி போட வேண்டியது இல்லை. உங்களுக்கு எந்த காய்கறி ரொம்ப பிடிக்குதோ அதை மாத்திரம் போட்டுக்கோங்க. இதோட அன்னாசி போட்டுக்கிறேன். இந்த அன்னாசி வந்து இந்த சலாதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டாச்சு, இதை நல்லா கலந்து எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்திருக்கேன். இந்த பிளேட்டில் அந்த சலாதை போட்டுக்கிறேன். பொறிச்சு எடுத்த கோழியை கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கிறேன் இந்த சலாத் பிளேட்டில் வைக்கிறதுக்கு. உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் இந்த கோழியை வெட்டிக்கிறலாம். சலாதை கூட உங்களுக்கு விருப்பமான மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கிறலாம். வெட்டின கோழி துண்டுகளை இந்த சலாதோடு இப்படி அழகாக வச்சுக்கிறேன். இந்த கோழி, அன்னாசி, வெள்ளரிக்காய் இதெல்லாம் சேர்த்து அந்த சோஸோட சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சலாத் செய்முறை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.